பூர்ணிமா, அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் பொய் சாட்சி சொல்றாரு, நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்க. உண்மையிலே அவரை பார்த்தது இல்லையா? நிஜமாவே அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்லாதீங்க. நீங்க துரசாமி கிட்ட லஞ்சம் கொடுத்து குளோரோஃபார்ம் வாங்கிருக்கீங்க. ஐயோ, நான் குளோரோஃபார்ம் வாங்குறேங்க, எனக்கு எதுக்கு அந்த குளோரோஃபார்ம்? உங்களுக்கு எதுக்காவா? சுப்பையாவை மயக்கரணையில கொலை பண்றதுக்காக தான். நான் அவரை கொலை பண்ணலங்க. அவரை எதுக்காக நான் கொலை பண்ணணும்? எதுக்காகவா? பணம், பணத்துக்காக தான். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இந்த பாருங்க, உங்க தங்கச்சி சுப்பையா மகனை காதலிச்சிருக்கா. அந்த காதலுக்கு தடையா இருந்தது சுப்பையா. நான் சொல்றது சரிதானே? இந்த பாருங்க, சுப்பையா மகனுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்க தங்கச்சிக்கு வந்து சேரும். அதனால நீங்க போட்ட மாஸ்டர் பிளான் தான் இந்த கொலை. இந்த கொலை பண்றதுக்கு எந்த பிளான் போடல. ஏமா, உண்மை ஒத்துக்குமா? இத பாருங்க, நீங்க நிச்சயமா தண்டனை அனுபவிக்க போறது உறுதி. நீங்க என்ன சொன்னாலும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா துரசாமி நீங்க பாத்திருக்கீங்க, அவர்கிட்ட குளோரோஃபார்ம் வாங்கிருக்கீங்க. அதனால அந்த வேலை அவருக்கு போயிடுச்சு, அந்த மேட்டர் பத்திரிகையில வந்துருச்சு. தட்ஸ் ஆல் மை லார்ட். தீர்ப்பு அடுத்த மாதம் 10ஆம் தேதி சொல்லப்படும். திஸ் கோர்ட் இஸ் அட்ஜர்ன். பூர்ணிமாக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுது. நம்ம போட்ட திட்டம் ஜெயிச்சிருச்சு. பூர்ணிமா தான் கொலை செஞ்சிச்சு, அத நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு நான் சத்தியம் பண்ணி பொய் சொன்னத எல்லாரும் நம்பிட்டாங்க. பூர்ணிமாங்கிற அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. நான் ஆசைப்பட்ட பணம் எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு சந்தோஷம். பணம், கை நிறைய பணம். பூர்ணிமா இதோட காலி, நமக்கெல்லாம் காலி. என்ன சாமி, எப்பவும் நானே எங்க அம்மா வந்தா கோயிலுக்கு வருவோம், இன்னைக்கு நான் மட்டும் தனியா வந்திருக்கேனே, நான் ஆச்சரியமா பாக்குறியா? உனக்கு தெரியாதா, எங்க அம்மா தான் ஜெயில இருக்காங்களே, அதனாலதான் நான் மட்டும் தனியா வந்தேன். ஆமா சாமி, நீ நல்லவங்களை மட்டும்தான் சோதிப்பியா? ஏன்னா எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, அது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். கடவுள் நல்லவங்களை சோதிப்பாரு, ஆனா கடைசியில கண்டிப்பா காப்பாத்துவாருன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானே சாமி? ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு நம்பினாங்க. பல நாள் பட்டினியா சாப்பிடாம கூட உனக்காக விரதம் இருந்தாங்களே சாமி. அம்மா சில நேரத்துல என்ன கூட மறந்துருப்பாங்க, ஆனா உன்னை மறந்ததே இல்லையே சாமி. எங்க அம்மாக்கு கோர்ட்ல ஏதோ தண்டனை கொடுக்க போறாங்களாம், எல்லாரும் சொல்றாங்க. நல்ல தீர்ப்பா இருக்கணும் சாமி. எல்லாரும் எதிர்ப்பா இருந்தாலும் நீ எங்க அம்மாக்கு துணையா நின்னு எங்க அம்மாவை காப்பாத்தும் சாமி. எங்க அம்மாவை காப்பாத்துவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன மாதிரி ஒரு குழந்தை எனக்குள்ள அகராதன் ஒண்ணு கூப்பிட்டதும்
தூண்லேருந்து வெளியே வந்த அந்த பிரகலாதனோட நம்பிக்கையை காப்பாத்தினியே, கெட்டவனான இரணியன் அழிச்சியே. அதே மாதிரி இந்த காலத்து இரணியனும் நீ தான் அழிக்கணும் சாமி, நைட்ட காப்பாத்தணும் சாமி, நீதியை நீ தான் காப்பாத்தணும் சாமி. உடனே வந்து எங்க அம்மாவை ஆபத்துலேருந்து காப்பாத்து சாமி, அவங்கள வெளியே கொண்டு வா சாமி, அப்பதான் எனக்கு சந்தோஷம். நீ எந்த தூண்ல இருக்க? Tara na 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 na